ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmathi Property Management. Contact 766-700-8999. Fourth Estate தமிழ்நாடுகளுக்கு வணக்கம். பெரிதரும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இப்ப ரீசெண்டா தமிழ் சார் நான் நலமா இருக்கேன் சார். சார், இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு சட்டசபையில் வந்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாரு பட்ஜெட்ல. என்ன அப்படின்னா, ஆதிராவிடர் நலப்பள்ளிகள் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், அதனை தொடர்ந்து சீர்மரபினர் பள்ளிகள், இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்படும் பள்ளிகள், வனத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் எல்லாமே இனி பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அறிவிப்புல. சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புல இருந்து இது வந்து ஒரு பாராட்டும் வகையில வந்து பேசப்படுது. ஒரு சிலர் வந்து இதை எதிர்க்கவும் செய்யறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது பொதுவா பாக்குற போது பாத்தீங்கன்னா இது என்னமோ அனைவருமே இணைக்கிற ஒரு திட்டம் மாதிரி தோணும். பார்வைக்கு வந்து பார்க்கும்போது அனைவருமே இதை இணைக்கிற ஒரு திட்டம் மாதிரி, ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருப்பதாக தான் நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு, ஆதிராவிட சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 10,000 கோடி வந்து செலவிடப்படும். கடந்த ஆண்டுகள்ல 10,000 கோடியை வந்து அவங்க செலவிடப்படாமல் வச்சிருக்கிறாங்க. தமிழக கவர்மெண்ட் போட்ட பட்ஜெட்ல ஒவ்வொரு வருஷமும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய அநீதின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 10,000 கோடி வந்து அவங்க செலவிட பண்ணவே இல்லை. ஒன்று. இரண்டு, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, இந்த வருஷம் கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டை பாத்தீங்கன்னாக்கா ஆதிராவிட சமூக மக்களுக்கு ஒதுக்கின பட்ஜெட்ல 750 கோடி ரூபாய் வந்து குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட 17-18 விழுக்காடு வந்து கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு ஆதிராவிட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியில வந்து மிகவும் குறைவாக. சரி, இப்ப அவங்க என்ன ஒரு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப பள்ளிகளில் வந்து ஜாதி ரீதியான அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படி பொதுவாக கல்வித்துறையில அப்படின்ற ஒரு வாதம் வந்து கிளியரா அவங்க சொல்லப்படல. அவங்க சொன்ன அந்த அறிவிப்புல அதே பேர்ல இயங்கும் கல்வித்துறைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா, இல்ல அந்த பேரெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டு எல்லாமே கல்வியில வந்து கொண்டு வரப்படுமா என்றத வந்து அந்த அறிவிப்பு வந்து தெளிவாக அதுல இல்ல. ஒன்று. இரண்டு, நம்ம இதை எப்படி பாத்துக்கிறது அப்படின்னாக்க, இப்ப நீங்க ஆதி திராவிடர் பள்ளியோ இல்ல பிற்படுத்தப்பட்டோர் பள்ளியோ இல்ல மிகவும் சீர்மரபினர் பள்ளியோ, இதெல்லாம் ஜாதி பேர்கள் கிடையாது. நீங்க வந்து ஒரு கள்ளர் பள்ளி இருக்கு, இல்லாட்டினா ஒரு நாடார் பள்ளி இருக்குன்னு அந்த ஜாதியை மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தான் வந்துட்டு நம்ம என்ன ஜாதி அடையாளமா நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பேக்வேர்ட் கம்யூனிட்டின்றோம், அது ரிசர்வேஷன் பர்பஸ்க்காக தான் பேக்வேர்டுன்றோம். நீங்க பேக்வேர்டு அப்படின்றதான் நம்ம ரிசர்வேஷன் கிடைக்குது. அதுக்குள்ள நம்ம ஜாதியை சொல்லக்கூடாது வைக்க கூடாதுன்றதான் நம்ம புதுபுத்தி பார்வை. இப்ப ஆதி திராவிடர் என்பது சாதி அப்படின்னா திராவிடர் என்பது எதிர்னு ஒரு கேள்வி வருது. நான் கேக்குறேன், ஆதி திராவிடர் என்பது நீங்க சாதியாக பார்த்து நாங்க ஜாதி இல்லை அப்படின்னாக்கா நீங்க எப்ப திராவிடர் என்பது எதுவா இருக்க ஒரு கேள்வியாக இருக்கு. இப்ப ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா, பல திட்டங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு போதிய அளவு செயல்படுத்தப்படல என்ற விமர்சிக்கிற நேரத்துல, இது எல்லாம் இந்த 10,000 கோடி இருக்குன்ற கடுமையான விமர்சனம். கடந்த மாதங்கள் எல்லாம் திமுக அரசை, திமுக அரசு கிடையாது, அதிமுக அரசு அப்படிதான் இருந்திருக்குது. அப்ப செலவிடப்படாமல் இருக்கு, ஏன் இந்த தொகை செலவிடப்படல என்ற விவாதம் பெரிய அளவுல வைரலாக சமூக வலைதளங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, இப்ப கொண்டு வந்து நீங்க ஒதுக்கினீங்க அப்படின்னா, நீங்க மொத்த ஆதிராவிட பள்ளிகள்ல 80-83% ஆவரேஜ் சொல்ல வர கல்விக்குன்னு ஒதுக்கப்படுது. கல்விக்குனே ஆதிராவிட பட்ஜெட்ல ஒதுக்கப்படுகிற தொகை 80-83% கல்விக்கு. அப்ப அந்த பெரும் பங்கை கொண்டு போய் நீங்க பொதுவா போடுறீங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய தனித்த அந்த அந்த திட்டம் என்னவாகுது என்று ஒரு கேள்வி. ஆதிதிராவிடர் மக்களை மேம்படுத்துவதற்கென்று அவர்களுக்கென்று சிறப்பு பள்ளிகள் திட்டங்கள் கொண்டு வந்தால்தான் சாத்தியம், அதனாலதான் இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது என்பது அந்த கொள்கை விளக்கத்துல நீங்க சொல்றீங்க. இதுதான் பெரியார் கண்ட கனவு, நீங்க தான் சொல்றீங்க. இதுதான் அம்பேத்கர் கண்ட லட்சியம், நீங்க தான் சொல்றீங்க அந்த மக்களை மேம்படுத்துவதற்குன்னு. இப்ப அது ஜாதியா பாக்குறது எவ்வளவு ஒரு ஒரு நிலை மோசமா இருக்கு. தரம் குறைவா இருக்கு, நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஆதிராவிட பள்ளிக்கூடங்கள்ல தரம் குறைவா இருக்குன்னா தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவது அரசாங்கத்துடைய கடமை. அப்ப அரசாங்கம் தோத்து போச்சு, வார்டன் முட்டையில ஆட்டைய போடுறான், இல்ல வார்டன் வந்து அரிசியில கைய வைக்கிறான், இல்ல சோப்புல கைய வைக்கிறான், அங்க கணக்க பொய் கணக்கு எழுதுறானா, அவனை கண்டுபிடிச்சி கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு அங்க வந்து ஊழல் மலிவா கிடக்குது, ஜாதியா இருக்கு மறைக்கிறான் அப்படின்னா
மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்தின கதை இது. நான் என்ன சொல்ல வரேன், அந்த இது வந்து ஸ்கீம், இது இதை பாகுபாடுன்னு சொல்ல முடியாது. நீங்க ரிசர்வேஷனையும் அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, இடஒதுக்கீடை வந்து பாகுபாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு அம்பேத்கர் ஒரு கருத்து வைக்கப்படுது. என்ன சொல்றாங்க, நீங்க தான் ஜாதி ரீதியா இன ரீதியா மொழி ரீதியா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் 15ல சொல்றீங்க, ஆனா நீங்களே வந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வருகிற போது இது இதை வந்து பாகுபாடுன்னு சொல்லக்கூடாது, இது நேர்மறையான பாகுபாடுன்னு சொல்லணும்ன்றாரு. அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் உருவாக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அரசியல் பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அப்ப சம வாய்ப்பை ஏற்படுத்தி சமந்தஸ்தை உண்டு பண்ணுவதுதான் இதனுடைய லட்சிய கனவு. இது ரெண்டாவது ஆதி திராவிட பள்ளிக்கூடம்னாக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஏதோ எஸ்சி மக்கள் மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடம், எஸ்டி மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடம் அப்படி இல்ல அர்த்தம், எல்லாரும் படிக்கலாம். அதுல இந்த பொது புத்தி மனநிலை மாறணும். ஆதி திராவிடர் பள்ளிக்கூடம் அப்படின்னாக்கா எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பள்ளிக்கூடம், அந்த மக்களுடைய பெயர்ல, அந்த மக்களுடைய திட்டத்துல பொதுமக்களும் மற்ற சமூக மக்களும் இணைந்து அதை பயன்பெறணும். நமக்கு என்ன கேட்குன்னா, பொது தொகுதின்னு புத்தி இருக்குல்ல, பொது தொகுதி தனி தொகுதி, பொது தொகுதியில பட்டியல் சாதி இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நின்று வெற்றி அடைய முடியுமா? அத்திமுத்தாழ்வார் எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்திருக்கும், அதை விட்டுருங்க. எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதியில பொது தொகுதியில தலித்துகள் நின்று வெற்றி அடைய முடியுமா? எஸ்சி எஸ்டி மக்கள் வெற்றி முடியுமா? அப்ப பொது தொகுதினாலே ஒரு ஜாதி இந்துக்கள் நிறுத்த தொகுதின்றது அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமானதுன்னு சொன்னாலும் கூட ஒரு பொதுவான பார்வையாக இன்ன வரைக்கும் இருக்கு. ஆமா, இப்ப நீங்க சொல்றாங்கல்ல, ஊர் தெருன்றான் காலனின்றான், ஊர் தெருன்னு ஊர் தெருனா எல்லாரும் இருக்கிறதா, காலனினா யார், இவங்க மட்டும் எப்படி வழக்கம் இருக்கா இல்லையா? ஊர் தெரு காலனின்றான் பொதுவான இடம், ஆதிக சாதிக்காரர் இருக்கிறதா பொதுவான இடம்ன்றான். அப்ப இந்த திட்டத்தை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நீங்க இப்ப அந்த அந்த ஆதி திராவிட பள்ளிக்கூடங்கள் வந்ததுல இருந்து என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்றதுதான், நம்ம எதுவும் சொல்லப்படல, டிராப் அவுட் குறைஞ்சிருக்குன்னு. அந்த மக்களுக்கு என்று திட்டங்கள் வருகிற போது டிராப் அவுட் குறைஞ்சிருக்குன்றாங்க. டிராப் அவுட் குறைஞ்சிருக்குன்னு நீ தான் சொல்ற, இப்போ நீங்களே பள்ளிக்கூடத்தில் வந்து பண்ண முடியலன்றீங்க. இன்டர்னலாக விசாரிக்கிற போது அங்கே வந்து ஊழல் அதிகமாக இருக்கு, அதை மெயின் கண்டுபிடிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல அரசாங்கம் சொல்லுது. இப்போ ஒரு பொது மருத்துவமனையை வந்து தரம் குறைவாக இருக்குன்னா தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு தான் வேலை செய்யணும். ஆமாம். இப்போ அரசியலுக்காக எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இது வந்து அந்த அடையாளத்தை அழித்து ஒழிப்பது ரொம்ப தந்திரமாக அம்பேத்கருடைய நூல்கள் எல்லாம் ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அது மொழிபெயர்க்கப்படணும் திட்டத்தை போட்டு கவர்ச்சிகரமா திட்டம். இந்த அம்பேத்கர் ஒரு பேரை சொல்லிட்டாங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் மயங்கிடுவாங்க. இது என்ன ஒரு ஏமாத்திர வேலை இது? நீங்க நம்ம என்ன சொல்லி விட்டுருக்கோம், இன்னைக்கு இன்னைக்கு சிறப்பு உட்குறு திட்டம்னு பேசுறோம். எல்லா பட்ஜெட்லயும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சம்பந்தப்பட்ட அமௌண்ட் 20% இருக்கு. இப்ப இப்போதைய கால்குலேஷன் தமிழக அரசு 10 ஆண்டுக்கு முன்படுத்த புள்ளி உயரத்தை பாத்தீங்கன்னா 20 விழுக்காடு 20.04% வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கிறாங்கன்றாங்க. 1% வந்து ஷெட்யூல் ட்ரைப் 1.6 இருக்குன்றாங்க. மொத்தம் 21% இருக்குன்றாங்க. இன்னும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்தவரை 25% இந்த மக்கள் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் தமிழ்நாட்டில். அப்ப இந்த 25 விழுக்காடு மக்களுக்கு நீங்க ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுல இவ்வளவு கோளாறு, தாழ்கோல எவ்வளவு செயல்பாடு இருந்திருக்கு, தாழ்கோல சுய தொழில் பண்ண முடியுதா, அந்த பணத்தை வாங்கறதுக்குள்ள அந்த மக்கள் படுற அவதி, ஸ்கீம் எல்லாம் நல்லா தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இதுவே பெரிய கேப்பா இருக்கு. ஏன் சார் தாக்கோ வந்து அந்த மக்களுக்கு உரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை அளிக்கலையா, இல்ல அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலையா? சிக்கலா இருக்குங்க. ஒரு தொழில் தொடங்குறதுக்குன்னு எவ்வளவு பணத்தை வாங்கறதுக்குள்ள படாத பாடு மக்கள் படுறாங்க, வாங்க முடியலங்க, அது சரியில்லை இது சரியில்லை. இப்போ ஒரு பிசினஸ் பண்றான், ஏழை எளிய மக்கள் விவசாய மக்கள், நீங்க தலித்துகளும் விட்டுருங்க, பட்டியல் சாதி மக்களும் விட்டுருங்க, ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ஒரு ஒரு வங்கிக்கு போறாங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கடனை வாங்க முடியுதா, எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் போடுறான். அப்ப அப்படிதான் அந்த திட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஆதி திராவிட பள்ளிக்கூடம்னு நீங்க வந்துட்டு இந்த மக்களுடைய அடையாளத்தை அழிச்சு ஒழிக்க பாக்குறீங்க, நீங்க திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றீங்க. அப்ப ஆதி திராவிட என்பது சாதின்னு நீங்க சொல்ல நீங்களே அது வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாக்க நீங்க கொண்டு வந்து சேர்க்கறேன்றீங்க, எப்படி கொண்டு வாங்க? அனைத்து கல்வி திட்டங்களும் கல்வித்துறையை ஆயுதாவோட திட்டத்தோட சேர்ப்போம் சொல்லுங்க, அந்த மக்களுடைய திட்டத்தின் கீழ் இதை பொதுக்கு பொதுவா மாத்தணும் சொல்லுங்க, அந்த பார்வை வரட்டுமே. கல்வித்துறையின் கல்வித்துறையே இருக்கட்டும், அது பேர் வந்து ஆயுதாவோட துறை, ஆயுதாவோட துறை என்ற அடிப்படையில தான் கல்வித்துறை வருதுன்னு சொல்லுங்க. அர்த்தம் என்ன ஆயுதாவோட அர்த்தமா, ஆயுதாவோட துறையை நம்ம சொல்றோம், பள்ளிக்கூடமே என்ன சொல்றோம், அந்த மக்களுக்குன்னு கிடையாது, அனைத்து மக்களுக்குமானது, அவங்க அவங்களுடைய துறை கீழே இருக்குன்றாங்க. இன்னொன்று, அனைத்து துறைகளுமே வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும்.
புதிய புதிய துறைகள் கடந்த 40-50 சுதந்திர இந்தியாவில் 60 வருட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துறைகள் உருவாகிட்டு இருக்கும், வெவ்வேறு வாரியங்கள் உருவாகிட்டு இருக்கும். உருவாக்கின துறை அழிச்சு ஒழிக்கிறோம்னா என்ன அர்த்தம் அது? அவங்க ஆதிராவிடர் இல்ல, ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், ஒன்னாக்குறேன்ல, ஊரையும் காலனி ஒன்னாக்கு, ஒரே சுடுகாடு கொண்டு வா, கிராமப்புறங்களில் ஒரே கோயிலை கொண்டு வா, ஒரே குடியிருப்பு கொண்டு வா. சிஸ்டத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராமல் ஸ்கீம்ல மாற்றம் கொண்டு வருவது வந்து அபத்தமா அபத்தம் இல்லையா? ஸ்கீம் அடிப்படையான விஷயங்களை என்ன மாறப்படல, ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெந்தன் பண்ணுவதற்கு ஸ்கீம் ஒன் ஆஃப் தி வெப்பனை தவிர ஸ்கீமை வந்து சேஞ்ச் பண்ணுவதுனால ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாது. இது இதை பாகுபாடுன்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு எது டிஸ்கிரிமினேஷன் எது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் புரிதல் இல்ல. எத்தனைக்கு மைனாரிட்டி என்கிற பார்வை குறைவாக இருக்கிறது. இண்டிஜினஸ் கம்யூனிட்டி ரைட்ஸ் என்றது இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற செயலாக்கங்கள் எல்லாமே குறைவாக இருக்கிறது. இவங்க எல்லாமே நான் என்ன சொல்றேன், பட்ஜெட்டை நீங்க கொடுக்குறீங்க, போன வருஷம் நல்லா பாருங்க எவ்வளவு சிம்பிளா பட்ஜெட் போட்டிருக்காரு பாருங்க. நான் கல்வி அமைச்சர் நேரா பார்த்து கேட்கிறேன், இந்த 3,500 கோடி கூட அவர் வந்து சிரமப்படல, போன வருஷம் ஒதுக்கின அந்த 4,000 சொச்சம் அந்த 4,000 கோடி சொச்சம் அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ள 3,571 கோடி கல்விக்கு இருந்துச்சு. அந்த தொகையை அப்படியே எடுத்து இப்ப முழு தொகையா 1 ரூபாய் கூட குறைக்காம அப்ப இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு அவங்க வேலை செய்யலைங்க, பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல வேலை செய்யல. போன கல்வித்துறை ஆயுதவாளர் டிபார்ட்மெண்ட்ல 83 விழுக்காடு கல்விக்கு ஒதுக்கணும், அந்த தொகையை இப்ப காமன் ஃபண்டா நம்ம மாத்திரும். எவ்வளவு சோபேர்த்தனம் பாருங்க. கேட்டா நான் 2 வாட்ச் கட்டியிருக்கேன், எங்க தாத்தா வாட்ச் கட்டியிருக்கிறேன், நான் வெளிநாட்டுல படிச்சேன், எத்தனை துறையில இருந்தேன், யாருக்கு வேணும்? விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் இருக்குல்ல, நாங்க என்ன சொல்றோம், ஆயுதாவட மக்களுக்குன்னு தனி பட்ஜெட்னு கேட்கிற இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற துறையும் புடுங்குற அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அப்ப அரசுடைய நோக்கம் தான் என்னவா இருக்கு சார்? ஆதிதிராவிட மக்களுக்கு தனி பட்ஜெட் கொண்டு வரணும், அதான் எங்க கோரிக்கை. என்ன ஸ்பெஷல் கேட்டகரி அது? இந்த சமூகத்துல ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பில இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அவங்களை மேம்படுத்தினா வெவ்வேறு ஸ்கீம் தேவை. இது பல பேருடைய லட்சிய கனவு. இது உடனே பாதி பேர் கேட்பான், இது என்ன, இது ஜாதி எப்படி ஒழிக்கிறது? இதை திருப்பி திருப்பி சொல்றேன், ஜாதி ஒளி என்பது நம்ம சிந்தனையில் செயல் இருக்கணும் தவிர இது இந்த இது இல்லை. அங்க ஸ்ட்ரக்சரும் உடையணும், இது இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டும் வரணும், அப்பதான் வந்து சரியான பார்வையா இருக்க முடியும். சார், இப்ப இந்த அனைத்து பள்ளிகளையுமே இப்ப பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரதன் காரணமா இப்ப பள்ளிகள் மீதான அந்த சமூக பார்வை வந்து மாறுபடுமா, இல்ல இன்னும் அதே போக்குல தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? பள்ளி கல்வித்துறை நீ யார் கையில இருக்கு? அன்பில் மகேஷ் அவர்களுடைய கையில இருக்கு, அமைச்சரா இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட வந்து பெரிய துறையை பிடிங்க கொடுக்கறதுக்கு என்ன, அவங்க மகனுக்கு நெருக்கமா இருக்காருன்றதுக்காக பண்றாங்களா? எதுக்கு அவர் கொடுக்கணும்? அவருக்கும் அந்த மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும்? இப்ப இந்த இவ்வளவு பெரிய துறையை கொடுத்து அவருக்கு அவர் கையில எதுக்கு கொடுக்கணும்? உங்கள்கிட்ட பணத்தை பிடிங்க அவர்கிட்ட கொடுக்கணும்? ஒரு டம்மி மினிஸ்டர் ஒருத்தவங்க, ஆயுத திராவிட மினிஸ்டர் ஒருத்தவங்க போட்டீங்க, அவங்க எங்க ரொம்ப ஆக்டிவா இல்லை. இந்த மாதிரி ஏன்னா வந்து நான் கேக்குறேங்க, இப்படி எடுத்துங்க, கல்வித்துறைய வந்து பாதி துறையை பிடுங்கி இதை கொண்டு வந்து இன்னாரு வேற துறையில சேர்க்கிறேன், இல்ல மற்ற துறையை தூக்கி வெடிக்க சேர்க்கிறேன்னாக்கா எல்லாரும் கொந்தளிப்பாங்களே, இதை மட்டும் ஏன் சைலன்ஸ காட்டுறீங்க எல்லாம்? ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளி கல்வித்துறை அப்படின் போது என்னன்னாக்க, நீங்க பள்ளிக்கூடங்கள் அனைவருக்குமான அனைத்து விதமான விஷயங்களும் இருக்குது. நான் இல்லை பண்ணும்போது இப்ப இன்னமும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் மீது அவ்வளோ பாகுபாடுகள் இருக்கு, அதனால ரிசர்வேஷன் இந்த தொகுதி இருக்கிறதுனால பாகுபாடும் கிடையாது. அவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாகுபாடு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த அந்த ரிசர்வேஷனே இல்லை அப்படின்னா அவன் எங்க வந்து உட்காருவான்? அந்த ரிசர்வேஷன்ல நம்ம எப்படி பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆவான்? பஞ்சாயத்து பிரசிடண்ட் பொதுவாகிட்டான். அது மாதிரிதான் இதுவும், பள்ளி கல்வித்துறை மேம்படுது என்றதெல்லாம் கிடையாது. பட்ஜெட்டை வந்து அவங்களுக்கு கூட வரும், அங்க இன்க்ளூசிவ் இருக்கான்னு பார்க்கணும். இன்க்ளூசிவ்க்கான என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இப்ப கல்வி கல்வித்துறை நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னா, வெனரபிள் கம்யூனிட்டி, சீர்மரபினரோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ, தலித்துகளோ, பெண்களோ, இவங்க எல்லாம் கலந்து அந்த ஸ்ட்ரென்த்தோட படிக்கக்கூடிய செட்டப் அங்க உருவதற்கு இன்க்ளூசிவ்க்கான ஒரு பாலிசி இருக்கா? இன்க்ளூசிவ் பாலிசி நம்ம ப்ரொமோட் பண்றோமா? ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள் வந்து பாகுபாடோடு இருக்கு, நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாமே இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. பள்ளி கல்வித்துறை அது வளருது வளராம போகுது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பள்ளி கல்வித்துறை வாசி கவலை இல்லை, மீன்ஸ் அப்படி இல்லை, அர்த்தம் அப்படி இல்லை. வளராத மீன்ஸ் என்னன்னாக்கா, இந்த பணம் வந்து அங்க கொடுத்ததுனால அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுலாம் இது இல்லைன்ற ப்ரூஃப் இல்லை. நீங்க வேல்யூஸ் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிசி இல்லாம பள்ளி கல்வித்துறையை வந்து நீங்க பார்க்க முடியாது. இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி அளவிடுவீங்க? அப்ப அவங்க என்ன என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு சிக்கல்
வருவாய் துறை கீழே வந்துதான் இந்த ஆயுதாள நலத்துறை எல்லாம் இருக்கு. அந்த துறை ஊழலா இருக்கு. பள்ளி கல்வித்துறை நிர்வாக ரீதியா நல்லா இருக்கு, அதனால ஒப்படைக்கணும்ன்றாங்க. நான் என்ன கேக்குறேன், நல்லா இருக்கிற துறைக்காக ஒப்படைக்கிறோம்னா ஒரு துறை மோசமா இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ண போறீங்க? என் கேள்வி அங்கதான் இருக்கு.